ஷாபான் மாதத்தினுடைய நிஸ்ஃபுடைய இரவுக்கு அமல் என்று ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒரு அமல், ரெண்டு ரக்காத்து நஃபிலே வைத்துக் கொள்ளுங்க. இவங்க சொல்ற மாதிரி 1000 குல் அல்லாஹு அஹது, 100 ஆயத்துல் குர்சி, இத்தனை பல்டி, அதெல்லாம் இல்லை. வெறும் ரெண்டு ரக்காத்தையே லைலத்து நிஸ்ஃபுமின் ஷாபானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக ரெண்டு ரக்காத்து நஃபில் தொழுதாக தொழுவ சொன்னாங்க என்று ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸை வச்சு முதல்ல நிரூபிச்சு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட என்ன கேட்டார், ஒருத்தர் லைலத்து நிஸ்ஃபுமின் ஷாபானில் வந்து அல்லாஹ் இறங்குறானே அப்படின்னு ரொம்ப விமர்சனமாக கேட்டபோது, அட வீணா போனவனே, ஒவ்வொரு ராத்தையும் இறங்கிட்டு இருக்காங்களா, எந்திரிச்சு தொழுவிடா நீனு, அது என்னடா லைலத்து நிஸ்ஃபுல மட்டும் தனியாக நீ வந்து தொழுதுட்டு உட்காந்துருக்குற, அல்லாத ஒவ்வொரு ராத்திரியும் இறங்கிட்டு இருக்கிறானே, அதை 70 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்களே, அதை விட்டுவிட்டு இந்த பராத்திரவு லைலத்து நிஸ்ஃபுன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு புதுசாக வேஷ்டி சிறையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்ட மாதிரி வந்து நல்லா பொட்டி சோரை தின்னுபிட்டு தின்னுபிட்டு கடைசியில் தொழுவுறேன்னு சொல்லி ராத்திரியில் தொழுதுபிட்டு சுபுவு கிடையாது இல்லையா? நுகர்த்து நூறானுங்களா? நாங்கள் சொல்லுங்க, பராத்திரவுக்குன்னு வந்த மக்களில் என்ன மோலானா நான் கேட்குறேன், சுபுகு தொழுக பெருசா கியாமுல்லைல் பெருசா சொல்லுங்க, நீங்கள் தொழுகிற ராத்திரி தொழுகிற தஸ்பீ நஃபில் தொழுக பெருசா, சுபுகு தொழுக பெருசா, லோகர் தொழுக பெருசா அது பெருசா, அசர் தொழுக பெருசா அது பெருசா? அப்போ எப்போ பிதத்தானாங்களோ அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஃபர்து ஃபர்து என்று அழுத்தமாக சொன்ன ஃபர்துகளை நாசமாக்கி விட்டீர்கள். நீங்களாக உருவாக்கிய பிதத்துகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அதை கொண்டு அல்லாவிடத்தில் நெருக்கத்தை தேடுகிறீர்கள். ஒரு காலம் அல்லாஹ் நெருக்கத்தை கொடுக்க மாட்டான், கண்டிப்பாக அல்லாஹ் சாபத்தையும் அல்லாஹ் லேனத்தையும் தான் கொடுப்பான். நீங்கள் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து தலையை ஆட்டி மண்டையை உருட்டி போய் பாருங்கள் பள்ளிவாசலில், இல்லை இல்லை இல்லைன்னு ஒரு கூட்டம், ஊன்னு ஒரு கூட்டம், எந்திரிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம், லைட்டை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் மண்டையை முட்டும், ஒரு கூட்டம் ருக்குவில் இருப்பானுவன், என்னடா ருக்குவில் இருக்க, ருக்குவில் சுபான தூக்கி பத்து பத்து உழுவானுவன், என்ன தொழுறானு அவனுக்கு தெரியாது. அமலே இல்லை, எந்த அமலை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லலையோ அந்த அமலின் மீது கோபுரம் கட்டி வச்சு மக்கள் என்று இதில் வேற துவா, உருக்கமான துவா செய்யப்படும் அப்படின்னு அல்லாவுடைய லானத்தான் எனக்கு இந்த துவா. எந்த அமல்கள் பிதத்துகளாக இருக்கிறதோ அந்த அமல்களை செய்யும்போது அல்லாஹ் அந்த இடத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது, லயனத்துகள் இறங்கி கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் எடுத்து ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இன்று சுன்னத்துகளுக்கும் ஃபரதுகளுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை விட இந்த ஒரு போலியான விஷயத்திற்கு, பொய்யான விஷயத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை சடங்குகள் சம்பிரதாயமாக ஆக்கிவிட்டார்கள். அதை நாம் உணர வேண்டும், அந்த விஷயங்களை விட்டு நமது மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா.